ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மோர்லின் ஸ்கிராஃப்ட் டைம் இன்றைக்கி தான் அந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு வாலங்கிங் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நோட்லலாம் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு தான் சீசர் அப்புறம் இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் பென்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நோட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒயிட் பேப்பர்ஸ் அதான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் ஒயிட் கலர் க்ளிக் பெயிண்ட் அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க இப்போது ஃபஸ்ட் வந்து நம்ம நோட்டில் எடுத்து வச்சுருந்த பேப்பர் எடுத்துக்கலாம் அதில் இப்போ ஒரு பேப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி ரெக்டாங்கிலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் ஒன்று ஒன்றா தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்டராக அதை வந்து கட் பண்ணிடலாம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை உங்களால் முடிஞ்ச அளவு ஓரளவு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட இப்போ வந்து எயிட் பேப்பர்ஸ் இருக்கும் ஸோ இதை வச்சே நம்ம வந்து இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபுல்லாகவே இதை வச்சே நம்ம கிராஃப்ட் முடிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பேம்பு ஸ்டிக் வச்சு நம்ம வந்து ஒயிட் கலரில் ஒயிட் பேப்பர்லாம் நணும் ஸோ நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் எப்போவும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன் நான் அதே மெத்தடில் தான் நம்ம இந்த ரோல்ஸும் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் ரோல்ஸ் கிட்டே பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபோர் ரோல்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து எயிட் ரோல்ஸ் நமக்கான தேவைப்படும் நீங்கள் குட்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா எயிட் தேவைப்படும் பெருசுனா ஒரு ஃபோரே போதும் நம்ம வந்து பெருசாக பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ கம் போட்டு நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபோர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கட்டுறேன் ஸோ இந்த பாருங்கள் நான் வந்து நானும் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து சிஸர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒழுங்காக மெஷர் பண்ணி கட் பண்ணனும் ஸோ நீங்கள் அப்படியே கட் பண்ணக்கூடாது ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது ஒரு ரோலில் மட்டும் பிரிஞ்சு வரும் ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூப் போடலை போட்டு பேஸ்ட் பண்ணலை ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் ஒரு ரோல் மட்டும் பிரிஞ்சு வரும் ஸோ அதை மட்டும் நம்ம போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அன்ஈவனாக இருக்கும்ல ஒரு சைடு அது மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து அன் ஈவனாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து இந்த பேப்பர் அப்புறம் ஒரு பென் அப்புறம் ஒரு சிசர் இருந்தாலே போதும் அப்புறம் ஃபேவிக்கா ஸோ இதை வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் ஹார்ட் லுகன்லாம் தேவைப்படாது ஹார்ட் லுகன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் ஹார்ட் லுகன் இல்லாதவங்க கூட அந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த எண்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் க்ளூ போட்டு க்ளூ போட்டு ஒட்டுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு இப்போ ஒரு டைமண்ட் வந்துடும் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு ஸோ இப்போ ஒரு டைமண்ட் பண்ணிட்டோமோ அதுக்கு மேலேயே ஒரு டைமண்ட் பண்ண போகிறோம் அதாவது அதுக்கு மேலேனா கரெக்டாக அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுக்கோங்க ஃபெவிகால் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி சேன்ட்ரெல்லாம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இன்னொரு டைமண்ட் ஓட்டணும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இந்த மாதிரி சென்டர்லயே நம்ம வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ கீழேயும் ஒரு ஃபுல்லாக டைமண்ட் ஷேப் மாதிரி வரணும்ல ஸோ அதுக்காண்டி கீழையும் நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு அடுத்து ஃப்ளவர் செய்ய வேண்டிய வேலை இருக்கும் ஸோ அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சிரும் ஏன்னா அந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே அந்த செவிக் எல்லாமே காஞ்சிரும் நல்லா ஸ்டிக் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டூ டைமண்ட்ஸாக இருக்க மாதிரி ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒட்டும் போது தான் கஷ்டமாக இருக்கும் ஸோ அது ஒழுங்காக நிற்க அது வழுக்கிக்கிட்டு போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சக்கப்புறம் ஒன்றும் தெரியாது நமக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸோ தூக்கும்போது பார்த்து தூக்குங்க இல்லாட்டி இதை அதே இடத்துல வச்சுட்டு நீங்கள் வேறு இடத்துல ஃப்ளா செய்ங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எயிட் ஷீட் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதில் வந்து ஃபோர் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் ஷீட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இன்னும் ஃபோர் ஷீட்ஸ் இருக்கும்ல ஸோ அதை வச்சு தான் நான் பண்ணேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஸ்கொயராக சும்மா இதுக்கு வந்து நான் சைஸ்லாம் ஒன்றும் பார்க்கல ஸோ இந்த மாதிரி சும்மா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நிறைய எயிட் பீசஸ் நமக்கு தேவைப்படும் ஓகே இப்போ வந்து நம்ம எயிட் பீசஸ் ஆஃப் ஸ்கொயர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளாஸ் செய்யப்படுறோம் அதாவது நம்ம எயிட் ஸ்டிக்ஸ் வச்சுருந்தோம்னா மாதிரி எயிட் தான் எயிட் ஃப்ளாஸ் எயிட் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்கொயர் வரகட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி ட்ரயாங்கிள் ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பிளாக் பென் எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட பென்சில் இருக்குது அப்படின்னா பென்சில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி அதாவது அந்த சென்ட்ரு பீஸ் அதாவது அந்த இடத்துல வந்து ஓப்பனாகவும் இருக்காது ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் சென்ட்ரு ப்ளேஸ் ஸோ அங்கே தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்போ தான் அந்த ஃப்ளார் வந்து ஒழுங்காக வரும் ஸோ அடி விரிக்குமா நமக்கு வந்து ஃப்ளார் வந்துருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சென்றாக கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு சேக்கால் அப்ளை பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து அப்படியே லைட்டாக தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி அழகாக இருக்கும் ஸோ எயித் க்ளாஸ்மே ரெடி பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்மளோட வாழங்கிங்க வந்து இப்போவே சூப்பராக காஞ்சிருக்கும் ஸோ அதாவது இந்த டைமண்ட் வச்சு பண்ணோம் டைமண்ட் ஷேப்பில் ஸோ அது வந்து சூப்பராக இப்போவே காஞ்சிருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நான் தூக்கிறதுலே உங்களுக்கே தெரியும் ஸோ அது நல்லாவே காஞ்சிடுச்சு ஸோ இங்கே பாருங்க நல்லாவே காஞ்சிடுச்சு ஸோ நான் வந்து அந்த ஃப்ளாரில் வந்து ஒரு சென்ட்ரில் ஒரு டிசைன் போட்டேன் பட் நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டல ஸோ அது என்ன டிசைன் அப்படின்னா சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு சும்மா லைன்ஸாக ட்ரா பண்ணேன் ஸோ அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஸோ இல்லாட்டி உங்களுக்கு வேறு எதாவது டிசைன் தெரியும் அப்படின்னா கூட போட்டுக்கோங்க ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான் அதோட நம்ம வீட்டிலேயே இருக்கும் இந்த பொருள்லாம் ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதான் நம்ம அவுட்புட் ரொம்பவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ இன்னும் சூப்பராக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர்ஸ் வச்சு கிளிட்டர்ஸ் வச்சுலாம் பண்ணிக்கோங்க ஸோ கிளிட்டர் ஷீட்டை வச்சு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக கூட நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம் இந்த வாழாங்கிங்க ஸோ இப்படி இந்த மாதிரி வச்சு கூட வாலில் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ நூல் கட்டி வாழாங்கிங் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு வாழாங்கிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் வால்ல வந்து ஹேங் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching. Bye.